அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. ஜெய் பீம் திரைப்படத்தில் வன்னியர் சமூகத்தினரை இழிவுபடுத்தும் வகையில் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சிகள் தொடர்பாக வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் கூத்த அருள்மொழி அவர்கள் சார்பில் ஒரு அவதூறு நோட்டீஸ் தெய்வீம் நிறுவனத்திற்கும் அந்த இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், அமேசான் நிறுவனம் உள்ளிட்டவற்றுக்கு ஒரு அவதூறு நோட்டீஸ் அனுப்பி இந்த செயலுக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும். அந்த படத்தில் இழிவாக வன்னியர் சமூகத்தை சித்தரித்ததற்காக 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். அந்த படத்தில் எந்த விதமான காட்சிகளும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வன்னிய சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய காட்சிகள் முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதற்கு பிறகு பத்திரிகையாளர்கள் பலர் இது குறித்து விளக்கங்கள் வேண்டும் என்று தெரிவித்தார்கள். எனவே அந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர்கள் தரப்பிலிருந்து எப்படி அதற்கு பதில் சொல்கிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். இந்த இழப்பீடு அந்த நிறுவனத்திலிருந்து வன்னியர் சங்கத்தின் சார்பில் கோரப்பட்டிருக்கிறது. பல கோடி ரூபாய் இந்த நிறுவனம் அவதூறாக செய்திகளை பரப்பி அதன் மூலமாக இந்த திரைப்படத்தை எடுத்து அவர்கள் வருவாய் இட்டிருக்கிறார்கள். 5 கோடி ரூபாய் இழப்பு வேண்டும் என்று வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பி அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் வரக்கூடிய இழப்பீட்டுத் தொகை முழுவதையும் இந்த பிரச்சனையில் உள்ளபடியே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வலியை இன்றைக்கும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பார்வதிக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் வாரிசுகளுக்கும் இந்த இழப்பீட்டு தொகையை முழுமையாக நாங்கள் வழங்குவோம். இந்த பிரச்சனைகள் இப்படியே வந்து கொண்டிருந்தாலும் கூட இன்னும் இயக்குனர் தரப்பிலும் நடிகர் சூர்யா அவர்களுடைய தரப்பிலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு வருத்தம் தெரிவித்து அல்லது மன்னிப்பு தெரிவித்து அவர்கள் தரப்பிலிருந்து பதில் வரவில்லை. எனவேதான் இந்த வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பலர் கூட பாரதி ராஜா, ஆர் கே செல்வமணி போன்றவர்கள்லாம் அருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள்லாம் ஒரு இந்த பிரச்சனையை நீங்கள் சுமூகமாக முடிக்க வேண்டும், அவர்கள் சொன்ன விதம் ஒரு இணக்கமாக இருக்கிறது. ஆனால் சூர்யா அவர்கள் இந்த பிரச்சனையை அவர் எதிர்கொண்ட விதம் வேறு விதமாக இருக்கிறது. இது வன்னியர் சமூகத்தினரை புண்படுத்தியிருக்கிறது என்பதற்காக இந்த வழக்கறிஞர் நோட்டீஸை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். பாரதி ராஜா சொல்லும் போது அந்த படத்துல எந்த காட்சிகளும் அப்படி இல்லை, இனிமேல் நாங்கள் படம் எடுக்கணும்னா ஒவ்வொரு சாதி தலைவரும் கட்சி தலைவர் முன்னாடி வீட்டு முன்னாடி போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படும் அப்படின்ற கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காரு. அதாவது இந்த ஜெய்பீம் தொடர்பாக சமூக வலைதளத்திலும் நமது தொலைக்காட்சியிலும் மற்றும் பல்வேறு நிலைகளில் மிக கடுமையான கருத்து மோதல்கள், விமர்சனங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நான் எந்த செய்தியையும் உங்களுக்கு சொல்லி அதன் மூலமாக மீண்டும் ஒரு விவாதத்தை, ஒரு பிரச்சனையை எழுப்ப நான் விரும்பவில்லை. நான் உங்களை இப்பொழுது சந்தித்திருப்பது எங்களுடைய உணர்வுகளை சூர்யா அவர்களும் இயக்குனர் அவர்களும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த மாபெரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த அந்த படம் வெளிவந்ததன் காரணமாக புண்பட்டிருக்கிறார்கள் என்பதை அந்த வழக்கறிஞர் நோட்டீஸ் மூலமாக அனுப்பியிருக்கிறோம். அதற்கு அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் என்பதை பொறுத்து அடுத்த கட்டமாக நாங்கள் முடிவெடுப்போம். சார், இயக்குனர் நேற்று பேசும்பொழுது மிக முக்கியமாக ஒன்று சொல்றது என்னன்னா, எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தக்கூடிய எந்த இன்டென்ஷன் உள்நோக்கமும் இல்லாமல் தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு, தேவையில்லாமல் இதை வந்து சர்ச்சையாக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பதிவு செஞ்சிருக்காரு. அதாவது படத்தை இயக்கம் மட்டும் தான் செஞ்சிருக்கோம், கதையை கரு உருவாக்கம் செஞ்சிருக்கோம்,
எந்த ஒரு சமுதாயத்துடைய குறியீடுகளையும் எதையும் இன்டென்ஷனோட பின்பற்றி வச்சு நாங்க அசிங்கப்படுத்தணுமோ இழிவுபடுத்தணுமோ நினைக்கவே இல்லை அப்படின்றாரு. இதை விட ஒரு விளக்கம் தேவையா? அது இல்லாம காட்சியிலே மாத்திட்டாங்க, நீங்க கேட்டுக்கொண்டதுனால அந்த படத்தையே மாத்திட்டாங்க இல்லையா, கலண்டரே மாத்திட்டாங்கல்ல. அதாவது வந்து ஜெய்பீம் தொடர்பாக நான் புதுசாக எந்த செய்தியும் இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பல செய்திகள் இதற்கு முன்பு வந்திருக்கிறது, பல விமர்சனங்கள் அந்த பட திரைப்படம் மீது வந்திருக்கிறது. அதன் காரணமாக அவர்கள் அங்கே பின்னால் இருக்கக்கூடிய கேலண்டர் அகற்றப்பட்டிருக்கிறது என்று ஒரு வரியில் சொல்கிறீங்க, உள்நோக்கம் இல்லைங்கிறீங்க, அது தற்செயலாக நடந்ததுன்றீங்க. ஆனால் அப்படியா என்பதை நீங்கள் சிந்திக்கணும். 1995 கேலண்டர் அந்த வீட்டில் பின்புறம் மாட்டப்பட்டிருக்கிறது. அந்த காலண்டர் எங்கே தயாரிக்கப்பட்டது, யாரால் தயாரிக்கப்பட்டது, யார் அதற்கு ஒப்புதல் வழங்கினார்கள், அங்கே மாட்டியதற்கு பிறகு அது படமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதன் பின்னணியில் ஒரு நபரோ அல்லது தற்செயலாகவோ நடப்பதற்கான வாய்ப்பில்லை என்பதை தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அந்த இந்த இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையில் அவர் சூர்யா மற்றும் அந்த பட நிறுவனத்தினுடைய தவறுகள் குறித்து விவாதிக்காமல் இதை இப்படி சொல்லியிருக்கலாம், நீங்கள் இப்படி கேட்டுவிட்டீர்கள், அது அப்படி என்று சொல்லுங்கள். இதற்கெல்லாம் காரணமானவர்கள் அவர்கள். இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிப்பதும் இந்த பிரச்சனைக்கு விளக்கம் சொல்ல வேண்டியவர்களும் அவர்கள்தான். ஆனால் இதுவரையில் இயக்குனர் தரப்பிலிருந்தோ அல்லது நடிகர் சூர்யா அவர்கள்லாம் ஒரு பெரிய சூர்யா பெரிய தலை நடிகர், ஆனால் அவர் தரப்பிலிருந்து கூட இது தொடர்பாக பத்திரிகையாளர்களை சந்தித்து, இன்றைக்கி நான் அவங்களை சந்தித்து பேசுகிறேன், ஏன் இந்த வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்புனேன் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை சொல்கிறேன். ஆனால் அவர்கள் இது தரப்பில் அந்த விளக்கங்களை சொல்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. என்னவென்னாலும் செய்யலாம், ஒரு வீட்டுக்குள்ள போறேன், நான் ஒரு திருடுறேன், உள்ளே வந்துட்டேன், ஆனால் திருடுற நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மை என்னங்கிறத நீங்கள் பத்திரிகையாளர்களை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் ஒரு கேலண்டர் உள்ளே வந்திருக்கு, அது எப்படி வந்திருக்குன்னு, இது சம்மந்தமான விளக்க வேண்டியது அவர் தான் விளக்கணும். அதனால் இன்னொரு செய்தியும் சொல்கிறாங்க, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடிதம் எழுதிய பிறகு அந்த காட்சிகள் நீக்கப்பட்டது என்று பல ஊடகங்கள் சொல்லுது. ஆனால் உண்மை அது அல்ல. அதற்கு பின்னாடி இருங்க, அதுக்கு முன்னாடி அவங்க நீக்கிறாங்க. ஆனால் இன்னும் வந்து அது நீக்கினாங்களா, அது எப்படி நீக்கிருக்காங்க, மற்ற மொழிகள் பேசக்கூடியதில் நீக்கப்பட்டிருக்கா, அதெல்லாம் நமக்கு. ஆனால் நம்மளை பொறுத்தவரையில் ஒரு சமூகத்தை ஒரு இழிவுபடுத்தும் வகையில் அதன் மூலமாக ஒரு இழிவுபடுத்தக்கூடிய காட்சிகள் அமைந்திருப்பதாக ஒரு சமூகம் உணர்கிறது என்பது ஒரு பொறுப்புள்ள இயக்குனர், ஒரு பொறுப்புள்ள நடிகர் அதற்கு தகுந்த முறையான பதில் அளிக்க வேண்டியது ஒரு சமூக கடமை.